ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சே ஃபுல்லாக இதை ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி கழுவி விட்டாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் கார்டனை காணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. மகி எங்கே கொண்டு வந்து சேரை போட்டிருக்கா பாருங்கள். என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கீரை இருக்குல்ல, சோப்பு கலர் கீரை, அந்த கீரையை ஃபுல்லாக பறிக்க போகிறோம். ஆமாம், நான் தெரியாமல் இந்த மாதிரி வச்சுட்டேன், அது அங்கே போகவும் முடிய மாட்டேங்குது. முள்ளங்கி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காவும் நல்ல காய் வந்துடுச்சு, டக்குன்னு வளர்ந்துருச்சு வெண்டைக்காய். இது ஃபுல்லாமே வெண்டைக்காய் தான். மகி இங்கே வாடா, இங்கே வா, இங்கே வாங்கிடுவா. செடி செடியிலலாம் ஏறக்கூடாது. எப்போ பெரிய தண்டு. ஸோ இதை வச்சு புளிக்கறி ஏதாவது வைக்கலாம். பக்கெட்டில் நிற்க மாட்டேங்குதுன்னா நல்ல பெருசா வளரும் நினைக்கல. சரி, ஓகே, இந்த வாட்டி எல்லாத்தையும் பறிச்சுட்டு நீ நெக்ஸ்ட் போடும்போது கரெக்டா போடலாம். ஆமா, இவ்வளோத்துக்கு வளரவே விட்டுருக்க கூடாது மெயினாக. ஏன்னா தண்டு ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா முத்திரும்ல. ஆமாம், ஓகே. இதை நாங்கள் ஃபுல்லாக பறைச்சி எடுத்துட்டு காணிக்கிறோம். கஷ்டப்பட்டு தான் பறைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கீரை பாருங்க, சோப்பு கீரையும் அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். நிறைய இருக்குது, அம்மா வீட்டுக்கும் கொடுத்துருங்க. என்ன மகி, என்ன பண்ணுங்க. பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமாக செடி வைக்கவே கூடாது. ஃபஸ்ட் டைம் நல்ல தப்பு பண்ணிட்டேன். ஆனால் வந்து வெண்டைக்காயெல்லாம் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா காய்ச்சிருக்கும் அப்படின்னு. இனி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணலான்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஆப்போசிட் சைட் இதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக கொத்திட்டு இந்த ஏரியாவில் வரிசையாக காய்கறிகளை வைக்க போகிறேன். அது வந்து நாங்கள் மட்டும் பண்ண முடியாது. ஸோ ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஆனால் பண்ணும்போது கண்டிப்பாக வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ இப்போ போய் நான் பறைச்ச கீரை எல்லாத்தையும் வச்சு லன்ச் செய்ய போகிறேன். பறைச்சி அந்த தண்டு கீரை இருக்குல்ல, அதில் கீரையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்டையும் வந்து அவுட்டர் இதை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வச்சு புளிக்கறி பண்ண போகிறேன். அம்மாட்ட கேட்டு தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா வேக வைக்கணும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் வச்சிட போகிறேன். ஒரு விசில் கூட வச்சா போதும், இந்த தண்டு வேகணும்ல டைம் ஆகும் பேனில் வச்சிங்கன்னா. அதனால் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வைக்க போகிறேன். ஸோ போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சிடுறேன். கூட வந்து ஒரு கை துவரம் பருப்பும் போடணும். துவரம் பருப்பும் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு ரெண்டு விசில் வச்சுருங்க. வந்து இப்போ கீரை புளிக்கறிக்கு வந்து துவரம் பருப்பும் அந்த தண்டு கீரையும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சிட்டேன். இப்போ இது வந்து மணத்தக்காளி கீரை, இங்கேயே பறைச்சது, எங்கள் வீட்லேயே பறைச்சது. அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பொரியல் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம்லாம் வதக்கி இதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் கடைசி போட்டு ஒரு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் உருளைக்கிழங்கு இல்லை. ஸோ அதனால் கேரட் இருக்குது, இல்லைன்னா கத்திரிக்காய், அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பொரியல் இவ்வளோ பண்ணிட்டு வத்தல் வறுத்துட்டேன்னா இதுதான் எங்களோட லஞ்ச். ஸோ இப்போ இந்த மணத்தக்காளி ஃப்ரெஷ்ஷட் ஆர்கானிக், வீட்லேயே வந்து எந்த பூச்சி மருந்து எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச மணத்தக்காளி கீரை. இதை கட் செய்ய எங்கள் வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா விட்டுங்க. ஸோ நான் ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கீரையை காணிக்கிறேன். மணத்தக்காளி கீரையும் ஆனியனையும் வந்து பொடிசாக, கீரையை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆனியனை பி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஆயிலில் வந்து நம்ம சிம்பிள் தான், இது கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, ஜீரகமும் நான் ரெண்டு போடுவேன். போட்டு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். ஸோ வரமிளகாவும் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ வந்து இதை ஃபுல்லாக போட்டுக்கலாம்.
ஸோ இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள், வதக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உப்பு போடாதீங்க, ஏன்னா கீரை வந்து எப்போவுமே இருக்கிறத விட ரொம்பவே குறைஞ்சிடும் அதனால். ஸோ இதை வந்து 2 நிமிஷம் வதக்கிட்டு காணிக்கிறேன். ஸோ அந்த கீரை வதங்குற கேப்பில் புளிக்கறிக்கு அரைச்சிட போகிறேன். புளி, வரமிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். அம்மா ஜீரகம் சொன்னாலான்னு தெரில, பட் மறந்துட்டேன் அம்மா சொன்னது. ஸோ நான் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடியும் போட்டு தேங்காயும் போட்டு அரைச்சிட போகிறேன். ஸோ தேங்காய் போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு, இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட போகிறேன். புளிக்கிரிக்கு நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து என்னோடய குட்டி குட்டி லார்ஜ் பேன் எடுத்து சைஸை பாருங்கள், குட்டி, அதை வச்சு தான் தாளிக்க போகிறேன். ஸோ கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் உடச்சி போட்டுருங்க. ஸோ வரமிளகாவும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையை போட போகிறேன். ஆனால் அந்த பிளேட்டை ரெடியாக வச்சுருக்கேன், போட்டுட்டு டக்குன்னு மூடிடுவேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் கருவேப்பிலை போடும்போது இந்த அடுப்புக்கு மேலே ஃபுல்லாக தெரித்து தெரித்து விடுது, அதனால். ஓகே, இதை இப்போ இதுக்கு இந்த புளிக்கறியில் ஊற்றிடலாம். ஹேண்டில் ஹீட் ஆகுது, அதனால் ஒரு துணி வச்சு எடுத்துகிட்டு வரேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த பொலிக்கறியில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி ஸ்வர்ல் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன், புளிக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பருப்பு வந்து கொஞ்சம் போட்டோம்ல, அதுதான் இந்த இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்கள் கொடுக்குது ஆக்சுவலாக. அதான் அம்மா வந்து கொஞ்சம் பருப்பு போட சொன்னான். ஸோ பொரியலும் ரெடி. இப்போ நான் வந்து கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். வந்து புளிக்கறிக்கு நான் அரைச்சாச்சு நல்லா. இது இனி வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே இந்த அரைப்பை போட்டு கொதிக்க வச்சு தாளிச்சிட வேண்டிதான். ஸோ பொரியல் நல்லா வதங்கியாச்சு. இதில் உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடர், காரத்தை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போட வேணாம், வரமிளகாவில் உள்ள காரமே போதும் அப்படின்னா. நான் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான். ஈஸி தான், இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இது நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம், பாலக்கு, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, எதில் வேணாலும். இப்போ இதில் கோகோனட் போட்டுடலாம். ஸோ நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருக்குல்ல, அதுதான் போட்டேன். ஏன்னா வந்து அது என்கிட்ட நிறைய இருக்குது, அது காலி பண்ணணும் அதுக்கு வேண்டி. ஸோ இந்த மாதிரி துவரன், இந்த மாதிரி பொரியல், இதுக்கெல்லாம் வந்து அந்த கோகோனட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அதை போட்டுட்டு, ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதோடய முடிஞ்சு பாருங்க, மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீரையும் வந்து நல்ல வெந்தாச்சு, பருப்பும் வந்து நல்ல வெந்துருச்சு. ஸோ இந்த பருப்பு போடுறது வந்து ஒன்று ஹெல்தி, இன்னொன்று வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கீரையை நீங்கள் கட் பண்ணி கூட போட்டிருக்கலாம், கட் பண்ணி போட்டால் நல்லா இதாயிரும். ஆனால் இதை இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து பிரிஞ்சு கொடுத்துரும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ கீரையை வந்து நான் என்ன பண்ணேன்னா, முழுசு முழுசாக இருந்ததுனால இந்த கத்திரிக்கோலை வச்சு இப்படி இப்படி கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி போட்டுருங்க, நான் அது குழஞ்சிடும் நினச்சேன், பட் வெந்துடுச்சு ஃபுல்லாட்டு, அதனால் அது ஒன்றாட்டி இப்படி ஆகிறதுக்கு வேண்டி அப்படி கட் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து தண்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு இந்த புளிக்கறிக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, புளிக்கறி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் கரெக்டு தான், ஏன்னா வந்து பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி விட போகிறதில்ல. பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறும்போது கட்டியாகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கலாம், வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்ஸி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விடுவேன், அதனால் கரெக்டாக இருக்கும் தண்ணி. ஸோ இதெல்லாம் ஊற்றிட்டு காணிக்கிறேன். ஓகே, இது நான் ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ஊற்றி கழுவி ஊற்றிட்டேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம உப்பு, இதில் உப்பு நம்ம போடவே இல்லை, அதனால் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது கொதிச்சோன்னே நம்ம வந்து இது பண்ணலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டேன், புளியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. புளி வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க.
ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னா நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். ஸோ வந்து நான் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்ததில் புளி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சமாக புளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு கட் டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஆனால் உண்மையிலே நம்ம தோட்டத்திலே காய்ச்ச செடி காய்கறிகள் கீரை வச்சு சமைக்கும்போது அது உண்மையிலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் முன்னாடி தான் அந்த கீரையை பறைச்சேன், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 1.5 மணிக்கூரில் குழம்பு தோட்டத்திலேருந்து என்னோடய பாத்திரத்தில். ஓகே, ஆனால் இது வந்து எனக்கு சீரியஸாக வந்து செம மோட்டிவேஷன் கொடுக்குது, இன்னும் நிறைய காய்கறிகள்லாம் போடுறதுக்கு. ஸோ இந்த பொரியலும் ரெடி, இதுவும் ரெடி. இனி ஏதாவது ஒரு காய் வச்சு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணணும். கத்திரிக்காவா கேரட்டான்னு இன்னும் முடிவு பண்ணல. ஸோ முடிவு பண்ணிட்டு காணிக்கிறேன். எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். கேபேஜ் இருந்துச்சு கொஞ்சம், அதுவும் கேரட்டும் போட்டு பொரியல். அது ஒன்றும் இல்லை, நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு சில்லி பவுடர் சால்ட்டு அவ்வளோதான், குக் பண்ணி ரெடி ஆகிடும் பொரியல். அதனால் காணிக்கல. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து நாங்கள் போயிருந்தோம்ல, ஸோ அங்கே வந்து 7-Eleven அந்த கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கும்போது ஷாப்பிங் பேக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 ஷாப்பிங் பேக்கு நல்ல சூப்பர் குவாலிட்டி பதுவாங்க, நல்ல திக்கு சிப்பு வேறு இருக்கும். இதில் நான் இப்போ வந்து என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மகாக்கு ஸ்கூலுக்கு வந்து 1 நாள் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 1 நாள் செஸ் அவள் செஸ்ஸில் தான் சேர்த்து விட்ருக்கோம். ஸோ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் இதில் வைக்கிறேன். இன்றைக்கி செஸ் இந்த பேக்கில் செஸ்க்கு உள்ளது. ஸோ வீக்லி 1 டே எடுத்துகிட்டு போனோம், அதனால் இதில் செட் பண்ணி வச்சிட்டோன்னா மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து இப்போ தான் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து என்ன வச்சு இப்போதைக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காகுல்ஸும் ஸ்விம்மிங் அந்த கேப் ஷவர் கேப் இந்த கேப்பும் வச்சுருக்கேன், ஸ்விம்மிங் கேப்பும். இனி இதில் வந்து டவலு அப்படி நிறைய ஐட்டம் வைக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் வச்சு இதை செட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன்னா அன்னன்னை டேக்கு டக்குன்னு இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டால் போதும், அப்புறம் காலையிலேருந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். ஸோ அதுதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இருந்து போஸ்ட் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பிளாகில் போஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப். நான் வந்து இந்த பிரெட் இருக்குல்ல, இதில் போட்டிருக்கிற பிரெட்டு நானே தான் பண்ணேன். ஸோ ஹோம்மேட் பகெட் இந்த ஃப்ரெஞ்ச் பிரெட்டு. ஸோ அந்த பிளாக் அந்த ரெசிபியும் பிளாகில் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப்பு, அதுக்கப்புறம் வெப்புடு குண்டூர் சிக்கன் கறி. இந்த சிக்கன் கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து செஃப் தாமுவோட ரெசிபி, என்கிட்ட அவங்களோட குக் புக் ஒன்று இருக்குது, அதை பார்த்து தான் பண்ணேன் இந்த ரெசிபி, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டும் பப்ளிஷ் பண்ணியாச்சு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கே வந்து ஒரு ப்ளாகும் போட்டாச்சு, ஜஸ்ட் அ ரேண்டம் டே ப்ளாக் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ போய் நான் உங்களுக்கு வந்து நைட் ஆயாச்சு, நைட் இல்லை ஈவினிங் ஆயாச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கு இது நெக்ஸ்ட்டு ப்ளாக் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சு காணிக்க போகிறேன்னா, கேக் பேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் ஒரு ஹெல்த்தியான பனானா பிரெட் எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ அந்த பிரெட் வந்து ஹனி வச்சு பண்ண போகிறோம், கோதுமை மாவு போட்டும் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 180 டிகிரியில் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுவோம். நான் டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு கேக் பேன் உள்ளே வைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இது ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து பனானா பிரெட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஆனால் ஹெல்த்தியானது. ஸோ ஒரு பிளெண்டரில் 2 பழம் எடுத்திருக்கேன், ஏத்தம்பழம் இருக்குல்ல பெரிய சைஸ் பழம், அதில் 2 நல்ல பழுத்தது எடுத்திருக்கேன். அடியில் உள்ளது நல்லா பழுத்துருச்சு, மேலே உள்ளது வந்து ஓரளவுக்கு பழுத்த பழம். ஸோ அதில் வந்து ஹனி விட போகிறேன். என்கிட்ட வந்து இந்த சினமன் ஹனி இருக்குது, ஸோ அதை தான் விட போகிறேன். இது வந்து 1/2 கப் வரைக்கும் நம்ம விடலாம். ஸோ நான் 1/2 கப் இதை விட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ ஹனி விடுறதுக்கு முன்னாடி 1/2 கப் ஆயில் விடணும். நான் ஏன் ஆயில் விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ஹனி மெஷர் பண்ண போகிறேன், அப்போ ஹனி வந்து அப்படியே ஸ்லிப்பாகி விழுந்துடும், இல்லைனா பேனில் இது பாத்திரத்தில் ஒட்டும்ல, ஆயில் விட்டதுனால ஸ்லிப்பாகி விழுந்துடும். ஸோ இப்போ இதில் ஹனி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த ஹனி வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சாம்பிள் அனுப்பியிருந்தாங்க தெரியுமா, அந்த ஹனி இன்ஃப்யூஸ்ட், வீட்லேயே அவங்க இன்ஃப்யூஸ் பண்ணி அனுப்பினது, சினமன் சில்லி ஆரஞ்ச் அப்படி நிறைய ஃப்ளேவர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. பி ஹெல்த்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த ஹனி வந்து இப்போ நான் அரை கப் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பேனில் ஐ மீன் இந்த மெஷரிங் கப்பில் வந்து ஆயில் விட்டு நம்ம ஊற்றுனதுனால ஹனி எப்படி ஸ்லிப் ஆகிடுச்சு பாருங்க, இல்லைன்னா அது ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஓகே, அரை கப்பு. ஸோ ரெண்டு பழுத்த பழம், அரை கப் எண்ணெய். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் அரை கப் நெய் ஊற்றிக்கலாம், அரை கப் மெல்டட் பட்டர் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் அரை கப் ஹனி. இந்த கேக் வந்து ஸ்வீட்டாக இருக்காது ரொம்ப, ஏன்னா ஹனி மட்டும்தான் ஊற்றுறோம். உங்களுக்கு டீ கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கவே இருக்காது, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ ஸ்வீட் வந்து கொஞ்சம் மாடஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து இது அப்படியே ஹெல்த்தியாகவே கொண்டு போயிட போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு எக் ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம பிளெண்டரில் பண்ணுறதுனால செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு எக்குக்கு அப்புறம் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் விடணும். ஸோ என்னோட ஹோம்மேட் வெனிலா எசன்ஸ், அதை விட போகிறேன். இது அவ்வளோ ஒரு மைல்டு ஃப்ளேவர் இந்த வெனிலா எசன்ஸ். நான் ஏற்கனவே பண்ண வெனிலா எசன்ஸ் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன் பாருங்கள், நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. ஸோ அது தீந்த உடனே இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இதில் நான் என்ன போட போகிறேன்னா சினமன் பவுடர், பட்டைப்பொடி. அது வந்து பனானா ப்ரெட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால். ஸோ எனக்கு வந்து சினமன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் கொடுங்க. ஸோ பட்டைப்பொடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே வந்து மூடி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட போகிறேன். பழம்லாம் அரைகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவும் அரை கப் மைதா மாவு போடுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மைதா மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு மட்டுமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் பர்ஃபெக்டாக காணிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாஃப் கப் மைதா மாவு போட போகிறேன், ஏன்னா வந்து மைதா மாவு வந்து உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் அதனால். ஸோ ஒரு கப் கோதுமை மாவு போட்டேன்னா இப்போ நான் ஹாஃப் கப் மைதா மாவு போடுறேன். நீங்கள் வந்து வீட்டுக்குன்னு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக கோதுமை மாவுலேயே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் வந்து டெக்ஸ்சருக்கு வேண்டி இப்படி பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் மூணு எடுத்துட்டேன். ஸோ பேக்கிங் பவுட்ரும் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானா என்னென்னா நீங்கள் வந்து அதை மாற்ற முடியாது, அதாவது பேக்கிங் பவுடருக்கு பதில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ண முடியாது ரெசிப்பியில். பேக்கிங் சோடான்னு வந்திருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அதுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண முடியாது, அது அது அந்தந்த வேலை தான் பண்ணும். ஸோ பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன், அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் அரை டீஸ்பூன், சால்ட் வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மி, ரொம்ப நிறைய போட்டால் உப்பு கைக்கும் அதனால். ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஓகே பேக்கிங் சோடானா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ப சோடா இருக்குல்ல குக்கிங் சோடா, அதுதான். பேக்கிங் பவுடருங்கிறது கேக்குக்கு உள்ளது. ஸோ பேக்கிங் சோடா வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், பேக்கிங் பவுடர் வந்து உங்களுக்கு அந்த பொங்கி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு, இப்போ இதை நான் ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஓகே, நான் இப்போ இந்த ஹனிக்கு எடுத்த அந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இதை நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு, ஓகே இதில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஊற்றி பேக் பண்ணக்கூடிய பேன் எடுத்துடுறேன். லாஸ் லோஃப் பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு. இப்போ வந்து ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஒரு ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷோ, நீங்கள் ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் டிஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மல் கேக் பேனில் கூட நீங்கள் ரவுண்டாக கூட பேக் பண்ணிக்கலாம். எந்த பேன் இருக்கோ அந்த பேனில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஓரத்தில் வச்சுருவோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு வரலாம். இப்போ இதை நான் ஃபுல்லாட்டு அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே கலந்து விடுற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக விட போகிறேன். ஸோ இதை நான் வலித்து விட்டுட்டு காணிக்கிறேன். ஓகே, அவ்வளோத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து ஜென்டிலாக ஃபோல்ட் மட்டும் பண்ணும், ரொம்ப ஓவராட்டு நீங்கள் பீட் பண்ணவே கூடாது.
எந்த கேக் பேட்டர்னாலும் ரொம்ப ஓவராக நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது ஹார்ட் அட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இதை ஜென்டிலாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கம்பைன் ஆனால் போதும் லைட்டாக. ஸோ ஃபுல்லாக கம்பைன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ பேட்டர் வந்து நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ஆல்மண்டு, இது வால்நட்டு. வால்நட்லாம் சூப்பராக இருக்கும். என்கிட்ட பம்ப்கின் சீட்ஸ் வந்து வாங்கினது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, அதனால் நான் அதை ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பம்ப்கின் சீட் வச்சுருக்கேன், எதுக்குன்னா டாப்பிங் மேலே போடுறதுக்கு வேண்டி. ஸோ இப்போ இதை போட்டாச்சா, இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஊற்றிடலாம். ரொம்ப ஓவர் திக்காக தான் இருக்கும் பேட்டரு, பனானா ப்ரெட்டோட பேட்டர் எப்போவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து அதில் மாற்றிட போகிறேன், இந்த கிளாஸ் டிஷ்ஷில் வந்து ஊற்றிட போகிறேன். ஸோ இந்த பேனில் ஊற்றியாச்சு. எப்போ இந்த பேட்டரே என்ன ஸ்மெல்லுன்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் எப்போவுமே இந்த லோஃப் பேன்லாம் பண்ணும்போது, ரவுண்ட் கேக் பண்ணும்போது, இந்த சென்டரை வந்து இப்படி லைட்டாக இப்படி பண்ணி விட்ருவேன். அதாவது சைடை விட சென்டரை வந்து கொஞ்சம், இந்த நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதுல, கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து ரைஸ் ஆகும்போது சென்டரும் வந்து ரொம்ப பொங்கி இருந்துச்சுன்னா மேலே எலும்பி கிராக் ஆகிடும். இல்லாட்டாலும் இந்த பனானா ப்ரெட் வந்து லைட்டாக கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து திக்கான பேட்டர்னால அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நான் லைட்டாக இந்த சென்டரை மட்டும் லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு ஈவனாக ரைஸ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து இந்த அவனுக்குள்ளாடி வச்சிடலாம். இல்லை இல்லை, மெயின் ஸ்டெப் இதை மறந்துட்டேன். மெயின் ஸ்டெப் இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். மேலே வந்து ஏதாவது ஒரு நட்ஸை வந்து தூவி விட்டுருங்க. நீங்கள் ஓட்ஸ் கூட தூவலாம். நான் உங்களுக்கு வந்து என்னோடய பிளாகில் வந்து ஏகப்பட்ட வெர்ஷன் பனானா ப்ரெட் இருக்குது, ஆப்ஷன்ஸ், சாக்லேட்டு, அப்புறம் ஸ்வேர்ல்டு. ஸ்வேர்ல்டுனா வந்து பனானா, அதுக்கப்புறம் சாக்லேட் பனானா, இந்த ரெண்டுமே ஒரே கேக்கில் கலந்து அப்படி நிறைய இருக்குது. ஹெல்தி பனானா ப்ரெட்டு, லோ ஃபேட்டு, ஹோல் வீட்டு, ஓட்ஸ் பனானா ப்ரெட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பனானா ப்ரெட் மட்டும் இல்லை, பனானா மஃபின்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கம் இருக்குது. இது வந்து பேசிக்கான ஒரு ஹெல்தி ஆப்ஷன். நான் உங்களுக்கு இனி வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய வெர்ஷன் போடுறேன். ஏன்னா பனானா ப்ரெட் வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு, மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதில் ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். அவன் வந்து ப்ரீஹீட் ஆயாச்சு. இந்த கேக் பேனை உள்ளே வச்சுட்டு டக்குன்னு பூட்டிட்டு 30 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். 25 மினிட்ஸ்லேயே வந்து செக் பண்ண போகிறேன். ஏய், கரெக்டாக 30 வச்சுட்டேன், இன்னொரு ஆச்சரியம். ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த டச் இது வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பேக் ஆகட்டும். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காணிக்கணுன்னு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து ப்ரெட்டு எதுனாலும் பேக் ஆகும்போது டாப் லேயர் வந்து கலர் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு வைங்களேன், பேக் ஆகிறதுக்கு இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஆனால் டாப் வந்து கரெக்ட் கலர் வந்துடுச்சு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாயில வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது, ஒரு சின்ன ஷீட்டை அப்படி மேலே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு டாப் வந்து கலர் ஆகாது, ஆனால் உள்ளே வந்து கேக் வந்து பக்காவாக பேக் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு வந்து தரணுன்ட்டு இருந்தேன். ஸோ இது குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இது குக் ஆகிற கேப்பில் நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டிஷ் வாஷர் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடும் ஃபுல்லாக க்ளீன். இந்த ஃப்ளவர் வேஸ் இல்லையே, ஃப்ரூட் பேஸ்கெட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுன் இருந்தேன். ஸோ இந்த ஃப்ரூட் பேஸ்கெட், அப்புறம் இன்னும் ரெண்டு ஐட்டம் காணிக்கிறேன். ஸோ என்ன இருக்குல்ல, இந்த ஃபிஷ்ஷு, இது வந்து இந்த பார்பிக்யூவில் முழு ஃபிஷ்ஷை அப்படியே வச்சு நம்ம கிரில் பண்ணலாம். ஸோ திருப்பி திருப்பி இதில் நடுசில் முழு ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்படி திருப்பி திருப்பி போட்டு சுட்டெடுக்கலாம். அதுக்குள்ள ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த செஃப் பேஸ்டிங்கா தெரியல, காண்பேன் உங்களுக்கு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இதில் இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் வச்சுட்டு இதில் தேவைங்கிறப்ப தோசைக்கெல்லாம் விடும்போது இதை அப்படி அமுக்கிட்டு எடுத்திங்கன்னா இதில் ஆயில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இதை வச்சு நம்ம தோசைக்கு மர இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதில் இது தோசைக்கு சப்பாத்தி எல்லாம் சுடும்போது.
ஸோ அன்னைக்கு நான் வந்து இங்கே இது வந்து யார் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாகர்கோயிலில் அது என்ன இடம்னு மறந்துட்டேன், நான் அது ரிவ்யூ தனியாக உங்களுக்கு போடுவேன். அவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இது வந்து ரீசனபிளான ப்ரைஸ்க்கு வந்து வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட வீட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. ஸோ என்னை வந்து நீங்கள் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை எடுக்க போனேன். அப்போ அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இது இந்த ஃப்ரூட் பேஸ்கெட். ஸோ நான் அந்த வீடியோ அவங்களோட ரிவ்யூ வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். இன்னும் அவங்களோட ஆன்லைன் ஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அது முடித்த உடனே நான் அந்த ரிவ்யூ வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை காணிக்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ அந்த இது வந்து நிறைய இதுக்கு கொடுத்துருக்காங்க. கார்னில் வந்து நம்ம பட்டர் மெல்ட் பண்ணி ரப் பண்ணுறதுக்கு, சிக்கனில் பேஸ் பண்ண, அப்புறம் இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் பேக் பண்ண அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தோசை சப்பாத்தி அதுக்கு இதையும் இந்த பாக்ஸில் வந்து எடுத்துட வேண்டியதான். இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஆயில் ஊற்றி வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் இதை வந்து ஃபுல்லாமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ இதில் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் விட்டுறேன், ஏன்னா தோசைக்கெல்லாம் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மூடிட்டு ஆயில் வந்துடுச்சுங்க பாருங்க. ஓகே, இது எப்படி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது ஏர் டைட் தான், இதை லாக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நம்ம ஆயில் தோசைக்கு தேவைன்னா இதை எடுத்துக்கலாம். இதை மேலே வச்சிட போகிறேன். ஸோ ஸ்டவ் என்ன இருக்குது, ஸ்டவ்க்கு பக்கத்தில் உள்ள ஷெல்ஃபில் அதை வச்சுட்டேன். ஸோ நமக்கு தோசை சுடும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேக் வந்து பிபி படிக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ கேக் வந்து ஆல்மோஸ்ட் பேக் ஆகிடுச்சுங்க. நான் இந்த ஸ்கியூவரை வச்சு உள்ளே வந்து விட்டு பார்க்குறேன். ஸ்கியூவர் வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு கூல் ஆனவொன்னே உங்களுக்கு காணிக்கிறேன். என்ன வேணும் மகிமா, என்னம்மா வேணும்? ஓகே, இது வந்து இப்போ பேக் ஆகிடுச்சு, எடுத்து வெளியே வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக கிராக் ஆகும்னு சொன்னேன்ல, ஏன்னா திக் பேட்டர்னால ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு கிராக் ஆகும். நம்ம இதை சப்போஸ் நடுஸில் வந்து அமைக்க விடலைன்னா இன்னும் கிராக் ஆகிருக்கும். கூல் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து கூல் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக கூல் ஆனோன்னு எடுங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சு நைட்டு, அதனால் இப்போவே உங்களுக்கு கட் பண்ணி காட்டிக்கிறேன். ஓகே, தெரியுதா? ஆ தெரியுது. ஓகே, சரி, இதை கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக கூல் ஆனோன்னா கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்லைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் டெக்ஸ்சர், இதோட டெக்ஸ்சரை பாருங்கள். பயங்கர சாஃப்ட்டு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹாஃப் கப் ஹனி போட்டிருந்தேன்ல, அதுவே வந்து பர்ஃபெக்ட் ஸ்வீட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாகிட்டு கரெக்டாக இருக்குது காஃபி டீ கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இந்த பனானா ப்ரெட்டை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இனி வந்து இதெல்லாத்தையும் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் இதை சாப்பிட்ணும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி இதே இதிலே வச்சு ஃபாயில வச்சு ரேப் பண்ணி வச்சிட போகிறேன் ஃப்ரிட்ஜில். எல்லாருக்கும் ஒரு ஹாய் செல்லு, குட் நைட் சொல்லிடுமா. குட் நைட். இங்கே பாரு அம்மா அப்பா செல்லு, அவள் சாப்பிட்டுட்டே இருக்கா, சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்தீங்களா, நீங்கள் அனுப்பக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ அதை என்னோட போர்டில் வந்து கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை அதை என்னோடய போர்டிலெல்லாம் கிளிப் பண்ணி எப்போல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கோ இந்த லெட்டர்லாம் தான் வாசிக்கிறேன். இன்னும் லெட்டர் மாடியில் இருக்குது, இன்னும் ரெண்டு லெட்டர் கொண்டு வந்து இதில் மாட்டணும். ஸோ இதுதான் என்னோடய மோட்டிவேஷன் போர்டு. ஓகே, ஸோ இதோடய உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ப்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய் மகி, பாய் செல்லு.